மெயினாக இந்த கனவுகளில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க, சிக்கிக்கிறீங்க. இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கனவு வரும், இல்லை வந்து ஒரு பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் வரும், யாரோ வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஏதோ நம்ம உணர்ற மாதிரி இருக்கும். இதில் ரெண்டு வகை இருக்குது. இப்படி நீங்கள் உண்மையாக உயர்ந்த ஆன்மான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு கனவுல கெட்டது வந்தாலும் சரி, நல்லது வந்தாலும் சரி, மெசேஜ் எது வந்தாலும் சரி, சரி அது நடக்கும்போது நடக்கட்டும், நம்ம வேலையில் நம்ம சரியா இருப்போம்னு சொல்லி உங்க மைண்ட் ஸ்டெடியா இருக்கும். கனவுகளுக்கு முக்கியத்துவம் எப்போது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், அது மூலியமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செயல்படணும். குருவே சரணம் டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன், பாண்டிச்சேரியில் அட்டன் பண்ணி தொழுதீஷை அங்கே வாங்கினேன். அன்றைக்கு ஒரு நாள் அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. எதுவுமே நம்ம மனசில் ஓடலை, வேறு ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு நாள் அவர் கூட அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணது, எல்லாத்த விட்டும் தனிச்சு, அது ஒரு குடும்ப சிந்தனையோ உலக சிந்தனையோ எதுவுமே இல்லாமல் இருந்தது. அன்னைக்கு ஒன் டே கிளாஸ் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சிவராத்திரி கிளாஸ், ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல. ரெண்டு மணி நேரம் நான் இது பண்ணனா, ரெண்டு மணி நேரமாக நான் மெடிடேட் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. வாழ்க்கையே மாறிடுச்சு. வருகின்ற மார்ச் 19, 2023 கோலாலம்பூர் மலேசியால ஒரு நாள் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து மார்ச் 25, 2023 ஜேபி சிட்டி ஜோஹர் பாரு மலேசியால பரம்பூர் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உங்களது பெயரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கனவுகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய யோக சாதனைக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? யோக சாதனைனா நாம் செய்யக்கூடிய யோகம் அல்லது அவத்தை தான் யோக சாதகம் அல்லது யோக சாதனம் அல்லது யோக சாதனை அல்லது சாதனான்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது ரெண்டுத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நான் பயிற்சி பண்றேன், எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கனவு வருது, அப்போ ஏதாவது நான் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டேனா அப்படின்னு வந்து கேட்டால், இதுக்கு வெளிப்படையான பதிலை நாம் சொல்ல வேண்டும் என்றால், முதல்ல கனவுகளின் பின்னால் நாம் ஓடக்கூடாது. எல்லாம் மாயைன்னு சொல்லியாச்சு. உடலும் மாயை, யோகமும் மாயை, தவமும் மாயை. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு புரியும் இறைவன் ஒன்றுதான் உண்மை என்பது தெரிய வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் யோகம் செய்யும் போது நிச்சயமாக பலவிதமான கனவுகள் என்பது வரும். ஒரு சில கட்டத்தில் கனவே வராது, இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கனவு வரும், இல்லை வந்து ஒரு பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் வரும், யாரோ வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஏதோ நம்ம உணர்ற மாதிரி இருக்கும். இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று, நம்மளா ஓவரா விஷுவல் பண்ணி அது நம்ம கனவுல வர்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, உண்மையாவே சில ஹையர் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய சோல்ஸ், ஸ்பிரிட்ஸ் அல்லது குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எப்ப தொடர்பு கொள்வாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, தூக்கத்துல கனவுகள்ல தான் வந்து தொடர்பு கொள்வாங்க. ஏன் அப்படின்னா, நாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த விழிப்பு நிலையில அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது, சுத்தமா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு தன்மை இல்லை, அந்த அளவுக்கு அவேர்னஸ் ஸ்டேட் நமக்கு கிடையாது. ஆனால் அவங்க எப்போ கனெக்ட் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலைன்னு ஒரு நிலை இருக்குது, ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உறக்கத்துக்கு போகும்போது கொஞ்சோண்டு மனம் வேலை செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கும். டீப் ஸ்லீப் போயிட்டோம்னா கஷ்டம், கொஞ்சோண்டு மனம் வேலை செய்யக்கூடிய அந்த தன்மையில் நம்மால் நிச்சயமாக சித்தர்களையும் சித்தர்களால் அல்லது ஹையர் ஸ்பிரிட்ஸால் நம்மால் நிச்சயமாக தொடர்பு கொள்ள முடியும். அப்போ மெசேஜாக வந்து சொல்லுவாங்க. இதில் என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த கனவுகளில் நமக்கு வரும்போது ஏற்றுக்கலாம். ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு வந்து நடக்கும்போது நம்ம ஓவராக திங்க் பண்ணால் கூட சில நேரத்தில் கெட்ட கனவு வரும். இது எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அவர் உங்கள் கனவில் வருவார். உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, அவரோ அல்லது அவளோ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஏதோ அந்த மாதிரி தான் உண்மையாகவே நடக்க போகுது போல், அவங்க ஏதோ நமக்கு ஏதோ பெரிய விஷயம் சொல்ல வராங்க போலன்னு நிச்சயமாக நினைக்க கூடாது. நம்ம வேலை என்ன, கனவுல அவங்கள வந்து உட்கார வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு என்டர்டெயின் பண்றதா? அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்ந்த கட்டத்துக்கு போகணும், நம்ம வந்து இறைநிலையை அடையணும், அதுலதான் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம பயிற்சியில அதிக கவனம் செலுத்தணும், கருணை உணர்வோடு இருக்கணும், நம்மளோட கேரக்டரை வந்து நல்ல பாதையில மாத்துறதுக்கு உண்டான வேலைகள்ல தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுமே தவிர, நீங்க வந்து மற்ற விஷயங்களை நினைத்து பார்க்க கூடாது, வருத்தப்படக்கூடாது. மெயினா இந்த கனவுகள்ல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க, சிக்கிக்கிறீங்க. சில பல பயிற்சிகள் பண்ணும் போது சில பல விஷுவல்ஸ் தெரியும், சில பல காட்சிகள் தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது நம்ம
ரொம்ப பக்குவ நிலையோடு இருக்க வேண்டும். அது உண்மையாகவே இருந்தாலும் கூட சரி, அது நடக்கும்போது நடக்கட்டும், நம்ம வேலையில் நம்ம தெளிவாக இருப்போம்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா கெட்டது நடக்கக்கூடாது கூட நல்லதாக மாறிடும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இப்போ என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குட்டியான ஒரு கெட்டது கனவாக வந்துருச்சுன்னா கூட அந்த கனவு நடந்துருமோன்ற பயத்திலேயே அது சீக்கிரம் நடந்துருது. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், கனவு என்பது பல நேரங்களில் மாயையாகவும் சில நேரங்களில் மட்டுமே தகவல்களாகவும் வருகிறது. ஆனால் சில நேரங்களில் வரக்கூடிய தகவல்கள் உண்மையாகவே ஹையரியாமில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உயர்ந்த ஆன்மாவான்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். அப்படியே நீங்கள் உயர்ந்த ஆன்மாவாக இருக்கும் பட்சத்திலும் கூட நீங்கள் எப்படி நீங்கள் உண்மையாக உயர்ந்த ஆன்மான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு கனவுல கெட்டது வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி மெசேஜ் எது வந்தாலும் சரி சரி அது நடக்கும்போது நடக்கட்டும், நம்ம வேலையில் நம்ம சரியா இருப்போம்னு சொல்லி உங்க மைண்ட் ஸ்டெடியா இருக்கும், அலைபாயாது, ஸ்டெடியா இருக்கக்கூடிய அந்த தன்மையை பெற்றோம். எப்போ வந்து அலைபாயுதோ, பதட்டமாகுதோ, படபடப்பாகுதோ, பயப்படுறீங்களோ, அப்போ நீங்க இன்னும் அந்த தன்மையை அடையலைன்னு அர்த்தம். அப்போ கனவுகளுக்கு முக்கியத்துவம் எப்போது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், அது மூலியமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செயல்படணும். அது மூலியமா ஏதோ ஒரு தப்பான விஷயம் வருது, இல்லை நம்மளை நம்மளுடைய நிலைகுலைய செய்யுது, நம்மளை வருத்தப்பட வைக்குது, கஷ்டப்படுத்துது அப்படின்னா, பெரும்பாலான சூழ்நிலைகளில் அது மெசேஜும் கிடையாது, ஹையர் ஸ்பிரிட்ஸ் கொடுக்கக்கூடிய தகவல்களும் கிடையாது. நல்ல ஸ்பிரிட்ஸ் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க உங்களுக்கு தவறான தகவல்களை கொடுக்க மாட்டார்கள், உங்களை சோகப்படுத்தக்கூடிய தகவல்களை கொடுக்க மாட்டார்கள். நீங்களா நினைக்கக்கூடிய மனப்பதிவுகள் அது வந்து ஒரு விஷுவலா மனமாக ஓடுகிறது, மனதினுடைய வெளிப்பாடு தான் கனவுகளும். 95% 96% மனதினுடைய வெளிப்பாடுகள் தான் கனவுகள். ரொம்ப 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 ரேர் கேஸ், ரேர் சினாரியோவில் தான் ஹையர் ஸ்பிரிட்ஸ் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நமக்கு வேணுங்கிற விஷயங்களை சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக நடக்கக்கூடிய விஷயம், பட் எல்லாருக்கும் இப்படி நடப்பது கிடையாது. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்லது உங்களுக்கு கனவுல வந்தாலும் சரி கெட்டது உங்களுக்கு கனவுல வந்தாலும் சரி அது தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். தூங்கி எந்திரிச்சோடனே உங்களுக்கு என்ன பணி வந்து இறைவன் கொடுத்துருக்காரோ, உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ, ஃபேமிலியில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அது உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்லும். கனவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள், கனவுகளை பற்றி எதுவும் நினைக்காதீர்கள், கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். கனவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களது மன நிம்மதி என்பது போய்விடும். பல பேருக்கு உண்மையாகவே ஹையர் ஸ்பிரிட்ஸ் கொடுத்த தகவல்கள் மூலமா வந்த கனவே நடக்காமல் போயிருக்கு. இது என் லைஃப்லேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா நமது சங்கல்ப சக்தி அதிகமாக இருக்கும்போது, கருணை உணர்வு அதிகமாக இருக்கும்போது, ஃபியூச்சரில் விதிப்படி இதுதான் நடக்க போகுதுன்னு இருந்தால் கூட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோ இல்லை சித்தர் பெருமக்களோ அதில் தலையிட்டு அந்த கெட்டதையும் நல்லதாக மாற்றி விடுகிறார்கள். நம்ம அந்த தன்மைக்கு தான் போகணும். கனவுகளை நினைத்து நாம் பயந்து விடக்கூடாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.